அதுக்கு அடுத்து இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும். மூணாவது கட்டம் இருக்கும், சிரமப்பட வேண்டியது இல்ல, பலன்கள் வந்துகிட்டே இருக்கும், கையெழுத்து மட்டும் தான் போடணும். ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்ப வரும் சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டினா தான். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா அந்த மூணாவது கட்டம் முதல்ல வந்துடும் நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்டத்தையும் கடக்காம மூணாவது கட்டம் இப்பமே வந்துடும், கையெழுத்து போட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கணும். இந்த கட்டங்களை கடக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள் பெருமக்களை. அல்லாஹ் அப்படி விதியை வைக்கல.